மலர் மருத்துவத்தில் மைக்ரைன் தலைவலி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பார்க்கலாம். இப்போ தலைவலிங்கிறது வந்து ஒற்றை தலைவலி, அப்புறம் தலை ஃபுல்லாக வலிக்கும். சில பேர்த்துக்கு வந்து இந்த சைடில் காதுக்கு மேலே வந்து அந்த பொட்டில் வலிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய விதமான தலைவலிகள் இருக்குது. ஆனால் இந்த மைக்ரைனுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக வலிச்சுட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப வருஷங்களாக இருக்கும். அவங்களுக்கு அந்த மைக்ரைன் தலைவலி போகவே போகாது. டாக்டர்கிட்ட போகணிங்கன்னா அவங்க வந்து இது மைக்ரைன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பாங்க, அதுலெல்லாம் ஒன்றும் இருக்காது. பட் ஆனால் தலைவலி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் மைக்ரைன்னு சொல்லுவோம். ஒற்றை தலைவலி, ஒற்றை தலைவலிங்கிறது வந்து ஒன் சைட்லேயே இருக்கும். அப்போ வந்து ஹெவியாக ஃபீல் பண்ணணும். தலை குளிச்சாலோ எல்லாத்தையும் கீழே குனிஞ்சாலோ இந்த மாதிரி எல்லாம் சில வேலைகள்லாம் செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த தலைவலி வந்து பாரமாக இருக்கும். கீழே குனிய முடியாது, நிமிர முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த மைக்ரைன் தலைவலிக்கு பார்த்திங்கன்னா ஜங்ஷன் அப்படிங்கிற மருந்தை வந்து 5 சொட்டு தனியாக வந்து 1 வாரம் 10 நாள் குடிக்கணும், 3 வேளை குடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் செர்ரி ப்ளம், மிமுலஸ், வால்நட், ஒயிட் செஸ்நட், கிரேப் ஆப்பிள் இந்த 5ஐயும் ஒவ்வொரு சொட்டு விட்டு 3 வேளை குடிக்கணும். இது வந்து ஜங்ஷன் வந்து ஒரு வாரம் குடித்ததுக்கப்புறம் இந்த செர்ரி ப்ளம், மிமுலஸ், வால்நட், ஒயிட் செஸ்நட், கிரேப் ஆப்பிள் இந்த 5 மருந்து காம்பினேஷனையும் என்ன பண்ணணும், நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டு அதை வந்து 1 வாரம் கழித்து காலை மதியம் நைட்டு இப்படி 3 வேளை குடிக்கணும். இது குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து மைக்ரைன் தலைவலி போயிடும். ஏன்னா மைக்ரைனுங்கிறதே ஒரு நாள்பட்ட தலைவலி, அதனால் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் வந்து சரி பண்ண முடியாது. அதனால தான் ஜங்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கறது. அந்த ஜங்ஷனுங்கிறது குடிக்க குடிக்கவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கிரேப் ஆப்பிள் 1 சொட்டு, மிமுலஸ் 1 சொட்டு, வால்நட் 1 சொட்டு, ஒயிட் செஸ்நட் 1 சொட்டு, கிராப் ஆப்பிளாக 1 சொட்டு, அப்படி வந்து 5 சொட்டு ஊற்றி 1 வாரம் கழித்து 3 வேளை குடிங்க. கால் டம்ளர் தண்ணியில் குடித்தா போதும். அப்படி குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து சரியாயிரும். இது வந்து மத்தியானம் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். வெளியில் டீச்சர்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மைக்ரைன் தலைவலி இருக்கும். அவங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த 5ஐயும் வந்து 1 பாட்டிலில் கலந்து வச்சுட்டு சொட்டு மருந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். 5ஐயும் ஈக்குவலாக கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு 5 சொட்டு ஊற்றி குடிச்சுக்கோங்க. அந்த மாதிரியும் குடிச்சிக்கலாம், இல்லாட்டி 1 சொட்டு விட்டு குடிக்கலாம். அப்படி குடிச்சுக்கோங்க, இல்லாட்டி பாட்டிலில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி பாட்டிலில் வந்து என்ன பண்ணுங்கள், 5 சொட்டு ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிங்க. அப்படி குடிச்சுக்கோங்க. ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி டீச்சர்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சுக்கோங்க. நிறைய லேடிஸ்க்கு தான் இந்த வந்து ஒற்றை தலைவலி வரும். இந்த மைக்ரைனுங்கிறது வந்து நிறைய லேடிஸ்க்கு இருக்கும். அந்த மென்சஸ் டைம்லலாம் நிறைய தலைவலி வந்துடும் நிறைய பேருக்கு. அதனால வாமிட்டு ஒரு மாதிரி தலை சுற்றலெல்லாம் இருக்கும். அப்போ வந்து இது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இதை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.